குறை பிரசவத்தில் நிறைய பேர் குழந்த பிறந்த போது பார்த்தீங்களா அதை தவிர்ப்பதுக்கு எந்த பண்ணலாம் என்ன பண்ணால் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நிறைப்பிரசவமாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இன்னார் செஞ்சால் தான் ஆனால் அன்னார் செய்தது தான் சிறப்பு முடியல போது கடவுளுக்கு தெரியும் இந்த அம்மாவுக்கு முடியல என்னும்போது கூட யாராவது செய்ததுனால ஒன்றும் தவறில்லை செய்தால் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறைப்பிரசவத்தில் நிறைய பேர் குழந்த பிறந்த போது பார்த்திங்களா அதை தவிர்ப்பதுக்கு எந்த பண்ணலாம் என்ன பண்ணால் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நம்ம காலையில் மதியானலாம் சாப்பிடுவோம் நைட்டு மட்டும் வீட்டுக்கு வந்துடுவோம் கிட்டத்தட்ட எல்லாருமே வீட்டில் எல்லாம் ஒன்றா இருக்கும் நைட்டில் அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட பழகுங்க காலையில் ஏதோ வேலைக்கு போகிறோம் அவசரத்தில் போய்டுவோம் மத்தியானம் அது மாதிரி ஆகிடும் நைட்டாவது வீட்டில் எல்லோரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட பழகுங்க அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் செய்துட்டு தான் நீங்கள் சாப்பிட உட்காரணும் என்னென்னா டிவி ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தில் ரெண்டு பேரோ நாலு பேரோ ஆறு பேரோ உட்கார்ந்து கருத்து பறிச்சும் ஏதாவது பேசிக்கிட்டே சாப்பிட்லாம் இது வந்து குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு குறைப்பிரசவத்தில் அதாவது நிறைய தாய்மார்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது குழந்தை ஒம்பது மாதம் தாண்டி பத்தாவது மாதங்களில் குழந்தை பிறக்கிறது வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் சில பேருக்கு ஏழு எட்டுலேயே பிறந்துடும் சில சமயம் ஒம்போது ஆரம்பத்துலேயே பிறந்துடும் இன்னும் சரியாக சொல்லப்போனால் அந்த சீமந்தம் முதல் குழந்தையாக இருந்தால் சீமந்தம் பண்ணுறதுக்கு தேதி வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துடும் அப்போ அந்த சீமந்தம் கூட பண்ண முடியாத நிலை வந்துருது பார்த்திங்களா அதனால் இந்த குறை பிரசவம் அது இன்னொன்று என்னென்னா குழந்தைக்கும் ஆரோக்கியக்கேடாக இருக்குது நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்க மாட்டேங்குது பாருங்கள் சில பேர் என்னடா குறை பிரசவத்தில் பிறந்துட்டியான்னு கேட்பாங்க அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தைக்கு உட்பட்டு போயிடுது அதனால் பிரசவத்தில் பிறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆன்மீக பரிகாரங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் எப்படின்னா நாம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு தேங்கெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிட்டு வரணும் திங்கக்கிழமை திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றலாம் தேங்கெண்ணை ஊற்றி விளக்கேற்றுங்க இது கோயிலில் போய் ஏற்றிட்டு வரணும் இது எப்போ இருந்து செய்யணும் அப்படின்னா அஞ்சு மாதம் ஆயிட்டு ஆறாவது மாதம் வருது பார்த்தீங்களா அந்த ஆறாவது மாதம் முழுசாக ஏத்துறது சிறப்பு ஸோ பக்கத்தில் இருந்தால் போய் ஏற்றிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருவேளை பக்கத்தில் கோயில் இல்லை அப்படின்னா வீட்டிலே கூட ஏற்றலாம் வீட்டில் கூட விநாயகப் பெருமானை நினச்சி ஃபோட்டோக்கு நேராக வச்சு ஏற்றலாம் கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் சிறப்பு தான் ஆறு ஏன்னா அப்போலாம் வந்து நீங்கள் போகலாம் ரெண்டாம் மாதம் மூணு நாளில் தான் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆறாவது மாதம் நம்ம கொஞ்சம் நடக்கலாம் இல்லை கொஞ்சம் அப்படி மெதுவாக போகலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இது வந்து ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்கு முழுசாக ஒரு மாத காலம் முப்பது நாட்களுக்கு இதை செய்கிறது சிறப்பு முடியல அப்படின்னா ஒன்று ரெண்டு விட்டுடலாம் ஏன்னா கர்ப்பிணியாக இருக்கும்போது எந்த விரதமும் சரியாக செய்யணுங்கிறது அவசியம் இல்லை விட்டு விட்டு செய்யலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது செய்துக்கலாம் இந்த மாதிரி செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்காது நிறைப்பிரசவமாக மாறும் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணுன்னா இந்த முப்பது நாள் நீங்கள் முடிச்சுட்டீங்க போயிட்டு வேலைக்கு ஏற்றிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தர்மம் அதாவது இல்லாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இது மாதிரி செய்தோம்னால் நமக்கு குறைப்பிரசவம் இருக்காது குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து இந்த குறைப்பிரசவங்கிறது அந்த காலத்துலேருந்து இருந்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ வந்து குறைப்பிரசவம்னா அந்த குறைப்பிரசவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த நோய் இங்கு பெட்டு அது மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த பெட்டியிலலாம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சு தான் கொடுக்குறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுக்காம நமக்கு பிறந்த குழந்தையே நம்மளே உடனே எடுத்து பால் கொடுக்குறா மாதிரி இருக்குன்னா அதுதான் பிராப்தம் அது கொஞ்ச நாள் அம்மாக்கிட்டருந்து பிரித்து அது பெட்டியில் வச்சு இந்த பெட்டியில் வச்சு அப்புறம் குழந்தைய கொடுத்து அப்படிங்கிறத விட குழந்த பிறந்ததா அடுத்த அரை மணி ஒரு மணி நேரத்துலலாம் குழந்தைக்கு பால் கொடுத்தோமா அப்படிங்கிற வாழ்க்கை தொடர்ந்தான ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாருங்கள் அதனால் குறைப்பிரசவத்துக்கு விநாயக பெருமானுக்கு தேங்கண்ணியில விளக்கு போடுறதை விட அதுவும் திங்கக்கிழமை இதை விட வேறு சிறப்பு எதுவுமே இல்லை இது ஒரு தெய்வீக பரிகாரம் இந்த பரிகாரத்தை குறை குறைப்பிரசவம் நமக்கு நடக்காது சரி சந்தர்ப்பத்தில் அதான் கர்ப்பிணியாக இருக்கிறவங்க அதெல்லாம் போய் செய்ய முடியாது அப்போ அதுக்கு பதிலாக கணவன் செய்யலாம் வீட்டில் அம்மா அதாவது அந்த கர்ப்பிணியாக இருக்கிறவங்களுடைய அம்மா செய்யலாம் அப்பா செய்யலாம் மாமியார் செய்யலாம் மாம் யார் வேணும்னாலும் அவர்களுக்காக வேண்டி செய்யலாம் இன்னார் செஞ்சாதான்றது ஆனால் அன்னார் செய்தது தான் சிறப்பு முடியல என்னும்போது கடவுளுக்கு தெரியும் இந்த அம்மாவுக்கு முடியல என்னும்போது கூட யாராவது செய்ததுனால ஒன்றும் தவறில்லை செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வலம் பெற்று நலம் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமக்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்புக்கு காமக்கியா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள் காமக்கியா தேவி உபாசகர் ஸ்ரீ காமக்கியா தேவி ஆலயம் வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம் அம்மன் நகர் காயார் மெயின் ரோட் கொளத்தூர் கிராமம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஏழு சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில் செல் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து மூன்று ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது ஐந்து எட்டு ஒன்று ஆறு ஆறு ஆறு